ஹலோ வீவர்ஸ், இப்போது நீங்கள் பார்த்த இந்த ஒரு காட்சியானது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு அபூர்வமான கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பாதாள செம்பு முருகன் கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பற்றி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பற்றி பலருக்குமே தெரியாமல் இருக்கலாம். இந்த கோவிலானது பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த முருகனுடைய கருவறையானது அமைஞ்சிருக்குங்க. எப்படி இந்த முருகன் கோவிலானது பூமிக்கு அடியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்களானது இருக்கலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கருங்காலி மாலையை பற்றி எல்லோருமே இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க. இந்த கருங்காலி மாலைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தமானது இருக்கிறது. மேலும் பலருமே பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லாமல் ரகசியமாக இந்த கோவிலுக்கு சென்று கொண்டு வருகிறார்கள். இந்த கோவிலுக்கு சென்ற உடனேயே பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களானது குடும்பங்கள்லையும் சரி அவங்க தொழில் ரீதியாகவும் ஏற்படுவதாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அதிசயமிக்க யாருமே சொல்லாத பாதாள செம்பு முருகன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலோடு அந்த ஒரு அபூர்வமான எங்குமே கிடைக்காத பிரத்யேகமான வீடியோ காட்சிகளையும் தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ பாதாள முருகாவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓம் பாதாள செம்பு முருகனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கும் கிடைச்சி நீங்கள் நினச்சது உடனே நடக்க கொடுங்க. இந்த ஒரு அபூர்வமான பாதாள செம்பு முருகனுக்கு நடக்கக்கூடிய சில அதிசயங்களான விஷயத்துடைய வீடியோ காட்சிகளும் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதை நம்ம இந்த வீடியோ மூலமாக பிரத்யேகமாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கப்பட்டி என்ற கிராமத்தில் பாதாள செம்பு முருகன் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுடைய கருவறையானது பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட 16 அடி ஆழத்தில் அமைஞ்சிருப்பதாக சொல்கிறாங்க. மேலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு அடுத்து இரண்டாவதாக பாதாளத்தில் செம்பு முருகன் அமைந்து இருப்பது திண்டுக்கல்லில் மட்டுமே என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ரகசியமாக வந்து செல்வதாக சொல்லப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய குறைகள் அனைத்துமே உடனடியாக தீர்வது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாகவே அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு கொண்ட அபூர்வமான இந்த பாதாள செம்பு முருகனுக்கு நடக்கக்கூடிய ஒரு அபிஷேக ஆராதனை காட்சிகளுடைய அதிசயத்தை இப்போது உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர முருகனை நினைத்துக்கிட்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது பாதாள செம்பு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய அபிஷேக காட்சிகளை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் பாதாள செம்பு முருகனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை மனதார அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். முருகனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. அந்த அளவிற்கு மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாதாள செம்பு முருகன் கோவிலாக இங்கு மட்டுமே இந்த ஒரு அபூர்வமான கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க காட்சிகளை தான் இன்றைய நாள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோவிலை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்போதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கோவிலை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்க வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பலருமே ரகசியமாக தேடி வரக்கூடிய கோவிலாக தான் ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. அப்படி அவர்கள் ரகசியமாக தேடி வரக்கூடிய அளவிற்கு அப்படி என்ன அந்த கோவிலில் சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கோவிலில் கருங்காலி செங்கருங்காலி மாலைகளானது இருக்குங்க. உலகிலேயே முதன் முதலில் கருங்காலியை அறிமுகம் செய்தது இங்கு தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
கருங்காலி மாலைகளை முருகனுடைய பாதத்துல வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதே போலதான் கருங்காலி வேல், சந்தன வேல் ஆகியவற்றை முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபாடும் செய்கிறார்கள். கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலமாக திருமண தடை நீங்கும், பஞ்சபூதங்களுடைய துணையானது கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும், குழந்தை பேரானது கிடைக்கும், செல்வம் பெருகும், ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும், தொழில முன்னேற்றம் ஏற்படும், வீடு நிலம் சொத்துக்கள் சேரும், கல்வி ஞானமானது அதிகரிக்கும், குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இது மட்டுமின்றி உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மன இறுக்கம் விலகி உள்ளுணர்வு மேம்பாடு அடையும், இரத்த அழுத்தம் சீராகும் என்று நம்பப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான நல்ல விஷயங்களானது இந்த கருங்காலி மாலைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறது. தற்போது கருங்காலி மாலையை பற்றி பலருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. கோவிலில் ஆதீனம் கொடுக்கக்கூடிய திருநீரானது சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுதுங்க. அதாவது 18 வகையான மூலிகைகளை கொண்டு இந்த திருநீர் தயாரிக்கப்படுவதாகவும், இந்த திருநீர் அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மட்டுமே கொடுக்கப்படுவதாக சொல்கிறாங்க. திருநீர் தயாரிப்பதற்கு யானை சாணம், காரா பசுமாட்டு சாணம் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலர்த்தி பொடியாக்கப்பட்ட சாணம், மூலிகைகள், பூக்கள் ஆகியவற்றை அளவீடு செய்ய வெண்கலத்தால் ஆன கிண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. அதன் பிறகு அவை அனைத்துமே சாம்பலாக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் நறுமணம் மிகுந்த திருநீராக தயாரிக்கப்படுகிறது. ஒரு முறை திருநீர் தயாரிக்க 7 மாதங்கள் வரை ஆவதாகவும் சொல்கிறாங்க. நேரடியாக இறைவனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு அற்புதமான விஷயமானது கிடைக்கக்கூடுங்க. ஏனென்றால் இறைவனை வழிபடும் பக்தர் தன்னுடைய நெற்றியில பூசிக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் விபூதியானது கொடுக்கப்படுகிறது. அதனால வீட்டிற்கு எடுத்து செல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குறைவு அப்படின்னு சொல்றாங்க. 650 வருடங்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட செம்பு முருகன் சிலையானது 16 அடி ஆழத்தில் பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சிலர் இதை 2வது திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அனைத்து முருகன் கோவில்லையும் மலை மேலே தான் இருக்கும், ஏறி இறங்க வேண்டும். ஆனால் இவ்விரண்டு இடத்துல தான் இறங்கி பின்பு மேலே ஏறுவது போல இருக்குங்க. கீழே இறங்குபவர்களோ முருகன் வாழ்க்கையில் முருகன் தூக்கி உயரத்தில் விடுவதாக அர்த்தம் என்கிறார்கள். ஸ்ரீ பாதாள செம்பு முருகன் கோவிலானது தமிழகத்தில் தற்போது உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் இதுவும் ஒன்றாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலுக்கு பலருமே பார்த்தீங்கன்னா வந்து செல்வதாக சொல்லப்படுகிறது. இந்த புகழ் வாய்ந்த பாதாள செம்பு முருகன் கோவிலானது திண்டுக்கல்ல ராமாவரம் பகுதியில் போகர் நகரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த முருகன் கோவில் அமைந்து உள்ள போகர் நகரின் பெயர் காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த பெயருக்கு பின்னாடி தான் இந்த கோவில் உருவான கதையும் இருக்குங்க. நம்ம இன்றளவுமே வியந்து கேட்கப்படும் கதைகளில் நவபாசான சிலையும் ஒன்று. இதை உருவாக்கியவர் போகர் எனப்படுகின்ற தமிழ் சித்தர் அப்படிங்கிறது தெரியுங்க. இவருடைய அடுத்த பிறவியாக சொல்லப்படுபவர் தான் திருக்கடையூர் சித்தர். இவர் பஞ்சலோகங்களை வைத்து முருகன் சிலையை செய்து பாதாளத்தில் வைத்து வழிபட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இப்படி இந்த திருக்கடையூர் சித்தரின் வம்சாவளியாக வந்த சித்தர்களின் வாரிசுகள் தான் இந்த கோவிலை மேம்படுத்தி இன்று இந்த பாதாள செம்பு முருகன் கோவிலானது இந்த அளவுக்கு வளர்ந்து இருப்பதாக சொல்கிறாங்க. அன்று திருக்கடையூர் சித்தர் செய்த பஞ்சலோகமானது 650 வருட பழமை முருகன் சிலையை நீங்கள் இந்த கோவிலில் பார்க்க முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சிலையுடைய வீடியோ காட்சிகளை தான் இன்று நாம் பார்த்துருந்தோங்க. இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போதே 12 அடி உயரத்தில் சங்கிலி கருப்பன் சுவாமி சிலையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய கருங்காலி, செங்கருங்காலி மாலைகள் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் தரப்படுகின்ற கருங்காலி மாலையை உங்களுடைய கழுத்திலேயோ இல்லைன்னா கையிலேயோ எப்போதும் அணிந்தவாறு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இந்த கருங்காலி மாலையில் என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட மாலையை நம்ம அணிந்திருக்கோம் போது எப்படிப்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் நம்மை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்திகளை எல்லாத்தையும் நல்ல சக்திகளாக மாற்றக்கூடிய சக்தியானது இந்த கருங்காலி மரத்திற்கு இருக்கிறது. இதை நீங்க அணிந்து இருக்கும் பொழுது கெட்ட எண்ணங்களுடன் கூடிய மனிதர்கள் உங்களிடம் வந்தால் கூட அது கெட்ட எண்ணங்களை தவிர்த்துவிட்டு உங்களிடம் நல்லபடியாக பேசுவார்கள் என்று இந்த மாலையை அணிந்தவர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அளவிற்கு மிகவுமே சக்தி வாய்ந்த மரம்
மரம் தான் இந்த கருங்காலி மலை மரமும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்புமிக்க கோவிலுடைய ஒரு அதிசயமான அந்த முருகனுக்கு செய்யப்பட்ட அபிஷேக காட்சிகளை தான் இன்று பார்த்துருந்தோம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.